ஒன்ஸ் அகைன் மாம் வெல்கம் டு மிராக்கிள் ஸ்கூல் ஆஃப் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரெண்டாவது விஷயம், இந்த வீடியோ இதுலேருந்து இந்த சப்ஜெக்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸாக மேலே போக போகுது. அதனால் இந்த டைரெக்டாக லேர்ன் பண்ணுறதுல உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சாலுமே இதுக்கு முன்னாடி இருக்கிற சிலபஸை கொஞ்சம் பாருங்கள், ரிவைஸ் பண்ணி அப்போ உங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டியாக புரியும். ரைட். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கிங் பான், ஒரு கிங் பான், இது 2-5 டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் பான், அதாவது கிங்குக்கு ஒரு பான் இருக்குது, கிங்குக்கு ஒரு பான் இருக்குது, டிஸ்டன்ஸ் பான். இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஜாமெட்ரிக்கல் ஆப்போசிஷன், ரெசிப்ரோக்கல் ஆப்போசிஷன். ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பெரிய சப்ஜெக்ட்லாம் பார்க்க போகிறோம். அதோடைய சில தீம்ஸ் எல்லாமே நம்ம இப்போ ஆரம்பிச்சிடலாம். இந்த சப்ஜெக்ட்டுக்கும் இந்த கிளாஸ்க்கும் அடுத்த கிளாஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு அந்த தீம்ஸாக வரப்போகுது. தமிழ்நாடு லெவலில், இந்தியா லெவலில், அதர் கண்ட்ரீஸில் விளையாண்டுக்கிற யங் கிட்ஸ் அப்படின்னா பேரண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு இந்த வீடியோவை கொடுங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு ஃபோன் கால் கொடுத்தாங்க, அவங்க ஒரு பெரிய டிவியில் வந்து நம்ம செஸ் வீடியோ போட்டு காமிச்சிருந்தாங்க. வேறு சில கனடாவில் தமிழ் வாழ் சில பேரண்ட்ஸ் எல்லாம் கூட சப்ஜெக்ட் வந்து சூப்பராக இருக்கும் சார், நாங்கள் ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். பட் இதை கண்டினியூ பண்ணுங்கள். ப்ளஸ் இதுக்கு பின்னாடி இருக்கிற சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு சப்ஜெக்ட் இன்னும் கிளியராக புரியும். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால், ஸோ பான் டிஸ்கனெக்டாக இருக்குது, ஆளுக்கு ஒரு பான், கிங் பான் டிஸ்கனெக்டாக இருக்குது, இதை வச்சு எப்படி ஆப்போசிஷன் மேக் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, சப்ஜெக்ட் வரலாம். இது ஒரு க்வெஸ்சன். ஓகே, இந்த கொஷனில் பான் கோயின் டு C3, C4 டு C8 குயின், A7 பான் வந்து A1 குயின் ஆகுது. ஸோ கிங் வெளியில் இருக்காங்க. உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கோம், த கிங் பான் ஆப்போசிஷன் வெரி சிம்பிள் ஆக்டிவிட்டி ஆஃப் த கிங். ஒரு கிங் எவ்வளோ தூரம் ஆக்டிவிட்டியாக இருக்காங்க, பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2, உங்களுக்கு ஸ்கொயர் ரூல் பேட்டர்ன் சொல்லி கொடுத்துருக்கு, எப்படி ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸ்கொயர் ரூல் பேட்டர்ன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கிங் ஆப்போசிஷன் பார்க்கணும், ஸ்கொயர் ரூல் பார்க்கணும், அதுக்கப்புறம் பான் வந்து எப்படி அகேன்ஸ்ட் பண்ணி ஃபைட் பண்ணுறாங்க, கேப்சரும் பண்ணும் அகேன்ஸ்ட் பண்ணி ஃபைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னா, பானுடைய ஜியோமெட்ரிக்கல் ஆப்போசிஷன், ஒரு ஆப்போசிஷன் இருக்குது, அது வந்து டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன், லாங் டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதையும் ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு ஜியோமெட்ரிக்கல் ஆப்போசிஷனுக்கு ஒரு லீக் கொடுத்துட்டு இந்த சப்ஜெக்ட் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த க்வெஸ்சன் இப்படியே இருக்கும், இது ஆப்போசிஷன். ஸோ இதே டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன், இது டயகனல் ஆப்போசிஷன். இந்த ஆப்போசிஷன் போக இப்போ நம்ம என்ன பார்க்க போனா, ஜியோமெட்ரிக்கல் ஆப்போசிஷன். இதுவும் ஆப்போசிஷன் தான், பட் இது கொஞ்சம் டெக்னிக்கலா யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ இங்க இருக்கு வச்சுக்கலாம், இது உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன். இப்போ இந்த கிங் இந்த சிஐ ஸ்கொயர் ரீச் ஆகிறது எவ்வளவு ஆகும், சிம்பிளா கால்குலேட் பண்ணுங்க, 1, 2, 3, 4. ஸோ இதே மூவ கிங் வந்து எப்படி இன்னொரு விதமா ரீச் பண்ணலாம்னா, 1, 2, 3, 4 நல்லா யோசிச்சு பாருங்க. 1, 2, 3, 4 அப்போ என்னன்னா, இந்த பக்கம் போகிறப்ப இந்த பானையும் கைட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, ப்ளஸ் நம்ம ஸ்கொயருக்கு ரீச் பண்ணியாச்சு. இந்த ஆப்போசிஷன் இப்படி பண்ணாமல் ஆப்போசிஷனை, ஸோ ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஆப்போசிஷன், நீங்கள் சின்ன வயசுல ஜியோமெட்ரிக்கல் பாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களே, ஒரு ட்ரையாங்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி ஜியோமெட்ரிக்கல் ஆப்போசிஷன். இந்த ஆப்போசிஷனை இன்னும் ஃபர்தர் கிளாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்க போகிறோம். உங்களுக்கு சில டவுட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரியுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த சப்ஜெக்ட் போயிடலாம். ஸோ நான் இன் திஸ் பொசிஷன் ஒய் டு பிளே விளையாடலாம். எஸ் ஒய் டு பிளே, டேக் இட் டென்சன் டைம், ஒரே இம்பார்ட்டன்ட் கொஷன், இதுலேருந்து நல்லா கவனமாக பார்க்க ஆரம்பிங்க. ஒய் டு பிளே, அட் இஸ் குட் மார்னிங். எஸ் உங்களுடைய டியூட்டி ஆஃப் த ஒயிட் என்ன பார்த்துடலாம். ஸோ ஒயிட்டுக்கு இந்த பானை குயின் பண்ணணும், ஒரே அட்வான்டேஜ் பான் இருக்காங்க. இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா, அது பெரிய அட்வான்டேஜ் தான், கிங் ஆக்டிவாக இருக்காங்க. பிளாக்குக்கு பான் குயினாக ரெடியாக இருக்காங்க, ஆனால் கிங் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்காங்க. இப்போ ஒயிட் என்ன பண்ணால், இந்த பானை ஃபஸ்ட்டு இந்த கிங்கை ஸ்டாப் பண்ணணும், ப்ளஸ் குயினும் பண்ணணும். அதேமாரி இந்த பான் குயின் ஆகிறப்ப இந்த பானுடைய ஸ்கொயர் ரூல் பேட்டர்ன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, யோசிச்சு பாருங்க. ஸோ பான் கிளாஸாக ஒரு லைன் எடுத்துடணும், ஸோ ஒரு ஸ்கொயர் ரூல் பேட்டர்ன், பான் ஸ்கொயர் ரூல் பேட்டர்னுக்குள்ளேயும் இந்த கிங் இருக்கணும், இந்த கிங்கையும் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணால், நீங்கள் டேரெக்டாக இந்த சைடு போகக்கூடாது, ஸோ கிங்கோட சைடு வரணும். நவ் ஒய் டு பிளே வெரி குட் மூவ், பிளே சிம்பிளி D4. ஓகே, இப்போ பிளாக்குக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று A5 பான் புஷ் பண்ணலாம், அல்லது கிங் எடுத்து F4 இருக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், A5 பான் புஷ் பண்ணிட்டால் இப்போது ஸ்கொயர் ரூல் வந்து இங்கே இருக்காங்க. So, king always inside the square rule. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, யூ கேன் ப்ரொசீட் யுவர் பான். ஸோ இப்போ எகைன் ஏ ஃபோர்த்தா, நீங்கள் மறுபடியும் ஸ்கொயர் ரூல் பேன் போடுங்க, கிங் வந்து ஸ்கொயர் ரூலுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ நான் பான் புஷ் பண்ணலாமா, ஐ திங்க் ஸோ பான் புஷ் பண்ணுறது காட்டிலும் பான் புஷ் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது. ரைட். ஸோ இப்போ கிங் பான் எதிரி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூல் சின்னதாக இருக்குது. ஸோ நவ் யூ கேன் என்ட்ரி த ஸ்கொயர் ரூல். இந்த பானுடைய ஸ்கொயர் ரூல் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயாச்சு கிங்கு. ஸோ நவ் A2 வச்சானா சிம்பிளாக, அடுத்த குயின் ஆனால் கிங் கேப்சர் A2 போயிடலாம். அப்படி இல்லை
இந்த பொசிஷன்ல. ஸோ நவ் நீங்க சி ஃபைன் தள்ளுறப்ப இஃப் பிளே கிங் எனி இப்போ எங்க விளாண்டாலும் சரி இப்போ ஸ்கொயர் ரூல் பேட்டர்ன் கூட தான் இருக்கு, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. நவ் சிம்பிளே புஷ் த பான், பான் டெஃபினட்டா குயின் ஆக போது எதுவும் தடுக்க முடியாது. ஓகே, இந்த பொசிஷன் மறுபடியும் ஒரு ரிலீஸ் பண்ணுங்க. நம்ம சப்ஜெக்ட் ரிலீஸ் பண்ண வேணாம், டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னாடி போய் ப்ரிவென்ட் பண்ணி பாத்துங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல நவ் யூ பிளே சிம்பிளி கிங் டி ஃபோர். இப்போ நல்லா பார்த்துட்டோம், ஏஃபை பான் புஷ் பண்ணாலும் ஸ்கொயர் ரூல் பேட்டர்னை அப்ளை பண்ண காரணத்தினால கிங்கையும் ஃபைட் பண்ணி ஆப்போசிஷனில் ஸ்டாப் பண்ணியாச்சு, பிளஸ் பானும் குயின் ஆகுறது கேரண்டியாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கொஸ்டின்ல இன்கேஸ் டேரக்டா கிங் எடுத்து எஃப் ஃபோர் வைக்கிறாங்க, ஸோ அடுத்த பிளான் என்ன, நம்ம எனியோ சி ஃபோர் தான் இந்த ஸ்கொயர் ரூல் பேட்டர்ல கிங் இருக்கு அப்படின்னு ஒரு தாட். பட் இதுக்கும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை, ஐ திங்க் ஸோ. சிம்பிளி நீங்கள் இந்த பானை தள்ளுங்க. இப்போ ஏ ஃபைவ் தள்ளினாலும் நோ யூஸ், ஏன்னா ஸ்கொயர் ரூலுக்கு இன்னும் ஒரு ஸ்கொயர் போனால் டைம் இருக்குது. ஏ த்ரீ வந்தால் கூட கிங்னால டக்குன்னு சி த்ரீ போய் கேப்சர் பண்ண முடியும், ஏன்னா இந்த ஸ்கொயர் ரூலை நம்ம ஜூம் பண்ணிட்டு சின்னது பண்ணிட்டே போகலாம். இப்போ ஏ ஃபைவ் தள்ளினாலும் யூ பிளே சிம்பிளி எஸ் சி ஃபைவ் தள்ளுங்க. இப்போ ஏ ஃபோர் தள்ளினா மறுபடியும் சி சிக்ஸ் தள்ளுங்க. இப்போ சி த்ரீ தள்ளலாம், நீங்கள் அதிகமாக யோசிக்க வேண்டாம், சிம்பிளாக கிங் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிங்க. இந்த கிங்னால போக முடியாது, கிங் ஈ ஃபைவ் வந்தாலும் பான் புஷ் பண்ணிங்க, ரிசல்ட் கண்டிப்பாக ஃபேவராக தான் இருக்கும். பட் இந்த பொசிஷன்லயே எஸ் இதுதான் பொசிஷன். இப்போ இந்த பொசிஷன்ல இன்கேஸ் இருக்கு, ஸோ நவ் யூ பிளே கிங் டி ஃபோர். கிங் எஃப் ஃபோர் வச்சா சி ஃபோர் தள்ளுங்க. இப்போ மறுபடியும் கிங் எஃப் ஃபைவ் வச்சா, ஸோ கிங்கோட என்ட்ரி கட் பண்ணாலே உங்களுக்கு பாதி ஒர்க் முடிஞ்சாச்சு. சிம்பிளி பிளே கிங் ஹியர் இட் செல்ஃப், பான் குயின் ஸ்கொயர் செக்கோட வருது. எப்பவுமே இந்த மாதிரி எங்கே மாறப்ப கிங் இருக்கப்ப இந்த டிஸ்டன்ஸ் ஆப்போசிஷன், இந்த லாங் டிஸ்டன்ஸ் பான் இருக்கப்ப நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட் குயினிங் ஸ்கொயர். ஆல்ரெடி நம்ம மூணு பாயிண்ட் சொல்லிக்கோம், ஒன்று பானுடைய ஆக்டிவிட்டி, ஸோ பான் போகிற லைனில் கிங் ஃபைட்டுக்கு இருக்காங்களா, அதாவது நம்ம கிங் அந்த ஸ்கொயரை டாமினேட் பண்ணிக்காங்களான்னு பார்க்கணும், நம்பர் ஒன். நம்பர் டூ, வெரி சிம்பிள், பான் கிங்குடைய ஸ்கொயர் பான் எந்த ஸ்கொயர் குள்ள இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நம்பர் த்ரீ, கிங் ஆப்போசிஷன் பண்ணாங்கன்னு பார்த்துக்கணும். அண்ட் நம்பர் ஃபோர், பான் குயினாக எங்கே செக் வருதுன்னு பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, சர்ச்சிங் ஃபார் த பாபி ஃபிஷர்னு ஒரு ஃபிலிம் இருக்குது, அந்த மூவியோட அது ஒரு செஸ் ஃபிலிம், எங்கள் எல்லாத்துக்கும் அது கிடச்சிருந்து நினைக்கிறேன். இல்லைன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், அமேசான் ப்ரைம் எல்லா பக்கமும் அவைலபிளாக இருக்கும். அந்த ஃபிலிமில் அது ஒரு செஸ் பற்றி, ஒரு குழந்தை எப்படி செஸ்ல நேஷனல் சாம்பியன் ஆகி பெரிய பிளேயர் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான். அதுவும் யூஎஸ்ஏவுடைய ஒரு நேஷனல் பிளேயரே வச்சு அந்த ஃபிலிம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட். அந்த ஏன் அதை சொல்லணும்னா, அந்த ஃபிலிமில் லாஸ்ட் ஆஃப் நிமிட்ல இந்த செஸ் பசல் செஸ் மூலமாக விளையாடுவாங்க. அந்த கிளைமேக்ஸில் அந்த பையன் ஹீரோவாக வின் பண்ணுவான். எப்படி வின்னுவானா, பான் குயினாகவும் அந்த பொண்ணு குயினாகவும் குயினிங் ஸ்கொயரில் செக் வந்து ஸ்கியூவில் போயிடும். அப்போ என்னன்னா, ஸோ இந்த பான் குயினாகிறப்ப இந்த பான் ரேஸ், அதாவது பான் குயினாகிறப்ப குயினிங் ஸ்கொயரை நீங்கள் கண்டிப்பாக எங்கே வருதுன்னு பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த கொஸ்டினில் வெரி சிம்பிள், கிங் எடுத்து வச்சாங்கன்னா யூ ஆல்சோ பிளே கிங். ஏ பிளே பண்ணாலும் நோ யூஸ், இதுக்கப்புறம் பான் கேரண்டியாக குயின் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்டில் இன்கேஸ் இதே கொஷனை நம்ம வேறு சில விதமாக பார்க்கலாம். இதே கொஷன் இப்போ சிம்பிளாக கிங் பி ஃபோர்னு வச்சுக்கலாம், பாருங்கள் அதே கொஷன் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. கிங் பி ஃபோர், இது ஒரு நியூ கொஷனாக நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த கொஷன் கிங் பி ஃபோர், இப்போ ஒய் டு பிளே என்ன விளாடலாம்,